Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் ஃபாலோ பண்ற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தோசை சப்பாத்திக்கெல்லாம் உருளைக்கிழங்கு கிரேவி செய்யறப்போ தண்ணி ஆயிடும். ஸோ அதை திக்காக வர வைக்கிறதுக்காக நம்ம கடலை மாவை வந்து கொஞ்சம் கரைச்சி அந்த குழம்புல ஊற்றுவோம். ஸோ கடலை மாவு உங்கள் வீட்டில் இல்லாத டைமில் இந்த மாதிரி பொட்டுக்கடலையை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணதை ஒரு ஸ்பூனோ இல்லை உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த குழம்புல ஊற்றுனீங்கன்னா திக்காயிடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இதில் சென்டர் பார்ட் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இதில் ஒரு லைன் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க சுருண்டிக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அயன் பாக்ஸுடைய ஒயரை நம்ம என்ன தான் வந்து அதை ரோல் பண்ணி வச்சாலும் அது கரண்டி வந்துடும். ஸோ அது கரண்டி வராமல் இருக்கிறதுக்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இந்த ஒயரை மடிச்சுக்கோங்க. இப்போ இதை மடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாட்டர் பாட்டிலை ஒரு கிளச் மாதிரி நம்ம இதை போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுறப்போ இது கலையாமல் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மீதமான அந்த கட் பண்ண இல்லைங்களா வாட்டர் பாட்டில், இதை வச்சு மெஷரிங் கப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி பருப்புலலாம் மெஷரிங் கப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு இதை ஒரு லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கூப் மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். கோதுமை மாவு அந்த மாதிரி மாவு ஐட்டம்ஸில் இது ஒரு ஸ்பூன் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேண்ட்டுடைய நாடா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணுறப்போ இல்லை மடித்து வைக்கிறப்போ இந்த மாதிரி உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு வச்சுருங்க. நீங்கள் மிஷினில் போட்டாலோ இல்லை கையில் துவைச்சாலோ இந்த மாதிரி நாட் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட்டில் எப்போவுமே ஒரு சேஃப்டி பின் வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த நாடா வந்து உள்ளே போயிடுச்சுன்னா கூட நம்ம அந்த சேஃப்டி பின்னை வச்சு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்லலாம் கூட நீங்கள் அந்த பேண்ட்டில் போட்டு வைக்கலாம். சப்போஸ் இந்த நாடா இந்த மாதிரி உள்ளே போயிடுச்சுன்னா அவங்களே எடுத்துப்பாங்க. ஒரு முறை நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா போதும். அவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஆயின்மெண்ட் வாங்குவோம். ஸோ ஆயின்மெண்ட் வாங்கின உடனே நம்ம அதை ஹோல்ஸ் போடுவோம் இல்லைங்களா. ஸோ நம்ம அதை ஹோல்ஸ் போடுறதுக்காக ஒரு சேஃப்டி பின் எல்லாம் தேடுவோம். ஸோ அந்த சேஃப்டி பின் எதுவுமே இல்லாமல் இந்த மூடியிலே பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அதை வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணினாலே போதும், ஈஸியாக அந்த ஹோல்ஸ் வந்து வந்துடும். பாருங்கள், ஸோ இனிமேல் அந்த கேப்லேயே நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வால் ஹூக் வாங்கியிருப்போம். ஸோ கொஞ்ச நாள் கழித்து அதை பிரிச்சுட்டு வந்துடும். ஸோ அதை நம்ம வேஸ்ட்டாக தான் தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் டபுள் சைட் டேப் இருக்குங்க. இது வந்து ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்குது. 10 ரூபீஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி இதில் ஒட்டிடலாம். இது ரெண்டு பக்கமும் ஈஸியாக ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி வால் ஹூக்கை பிஞ்சிட்டு வந்துடுச்சுன்னா அதை தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி டபுள் சைட் டேப் ஒட்டி நம்ம வாலில் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த கவரை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வாலில் ஒரு 2 நிமிஷம் நல்லா அழுத்தி ஒட்டி விடுங்க. நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்து, நம்ம வீட்டில் ஏதாச்சும் நெயில் பாலிஷ் கரையோ இல்லை பெயிண்ட்டு கரையோ இருக்கும். ஸோ அதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நம்மக்கிட்ட நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கும். ஸோ அதை ஒரு ட்ராப் விட்டுக்கோங்க ஒரு காட்டனில். அதை லைட்டாக நம்ம தேய்ச்சாலே போதும், ஈஸியாக அந்த பெயிண்ட்டு கரையோ இல்லை நெயில் பாலிஷ் கரையோ ஈஸியாக போயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக அந்த கரெல்லாம் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம செலஃபன் டேப் யூஸ் பண்ணுவோம். அதை ஒவ்வொரு முறையும் எடுக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஈஸியாக போய் அது ஒட்டிக்கும். ஸோ அதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கட் பண்ணிவிட்டு விட்டுறப்போ இந்த மாதிரி அந்த எட்ஜஸை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்போ இது ஈஸியாக எடுக்கலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம கர்ச்சிஃபு சாக்ஸு இந்த மாதிரி மாஸ்க் இதெல்லாம் நம்ம காய வைக்கிறப்போ இந்த மாதிரி கிளிப் போடுவோம். ஸோ இந்த மாதிரி கிளிப் இல்லாத சமயத்தில் நம்ம சேஃப்டி பின் கூட போட்டுக்கலாம். இல்லைனா பென்னு வேஸ்ட்டாக தூக்கி போடுற பெண்ணுடைய கேப்பை கூட நீங்கள் போட்டுக்கலாம். கீழே விழாமல் இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர் பின் யூஸ் பண்ணுறப்போ வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் தெரியாது. மாற்றி மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறப்போ சீக்கிரமாக அந்த பின் டேமேஜ் ஆகிடும். நம்மளே கூட டென்ஷனில் போடுறப்போ மாற்றி போட்டுருவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷை நம்ம எந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிட்டிங்கன்னா நம்ம பார்த்த உடனே டக்குன்னு எடுத்து மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து கொடுப்பாங்க. இது வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். பட் இதோடைய எட்ஜில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம மிக்ஸியுடைய அந்த பிளேட் வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.